ரேஸில் நிறைய கார் கேம்ஸ் விளையாடிருப்போம், அதே மாதிரி நிறைய கார் ரேசஸும் பார்த்துருப்போம். இந்த ஃபார்முலா 1 ரேசஸ்லையும் இந்த ட்ராக்ல போகிற ரேஸ் காசும் ஹை ஸ்பீடில் கார்னரிங் பண்ணும் போதும் இந்த அண்டர்ஸ்டியர் அண்ட் ஓவர்ஸ்டியர்னு ஒரு டேர்ம் யூஸ் பண்ணுவாங்க. அப்படி இந்த அண்டர்ஸ்டியர் அண்ட் ஓவர்ஸ்டியர்னா என்ன, அது எந்த மாதிரி டைப்ஸ் ஆஃப் கார்ஸில் நடக்கும், அண்ட் இது நடந்துச்சுன்னா அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்னோட பேர் ஆதித்யா, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஃபோர் வீல் ஃபெஸ்ட். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இந்த அண்டர்ஸ்டியர் அண்ட் ஓவர்ஸ்டியர் பார்க்கறதுக்கு முன்னாடி அதை ஏற்படுத்துகிற இந்த ஸ்லிப் ஆங்கிள் என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இந்த ஸ்லிப் ஆங்கிளை நான் உங்களுக்கு சிம்பிளாக சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த டேரக்ஷன் ஆஃப் த வீல் பாயிண்டட் அண்ட் த டேரக்ஷன் ஆஃப் த டயர் பேட்ச் ட்ராவலிங். புரியுது, நான் ரொம்ப கன்ஃபியூஷனான டேர்ம்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இப்போ இதை கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். இப்போ நீங்கள் ஸ்ட்ரெயிட் ரோட்டில் நல்லா ஸ்பீடாக போயிட்டுருக்கீங்க, டக்குன்னு ஒரு கார்னர் பார்க்குறீங்க, அந்த கார்னருக்கு ஏற்ற மாதிரி உங்கள் வீல் அட்ஜஸ்ட் பண்ணுறீங்க. இப்படி அட்ஜஸ்ட் பண்ணும்போதும் காரோட ஃப்ரண்ட் டயர்ஸில் வந்து கார்னரிங் ஃபோர்ஸ்னு ஒரு லோடு வந்து ஆக்ட் ஆகும். டயர்ஸ் வந்து ஜென்ரலாக ரப்பர், அதாவது எலாஸ்டிக் மெட்டீரியல்ஸ்னால பில் பண்ணுறதுனால இது வந்து உங்களுக்கு ஈஸியாக டீஃபார்ம் ஆகும் டியூ டு ஃப்ரிக்ஷன். அண்ட் இன்னொரு இம்பார்ட்டண்டான ஃபேக்டர் நீங்கள் இந்த டயரில் என்ன பார்க்க வேண்டியதுன்னா இந்த பேட்ச் ஏரியா. இந்த பேட்ச் ஏரியா வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட் டயர்லையும் ரெஸ்ட் ஆஃப் த வீல்ஸ்லையும் வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் டியூ டு த கார்னரிங் ஃபோர்ஸ். இந்த பேட்ச் ஏரியானா ஒன்றுமே இல்லைங்க, இந்த டயரோட த்ரெட் இருக்குது பார்த்தீங்களா, அது இந்த ரோட் சர்ஃபேஸில் காண்டாக்ட் ஆகிறது தான் இந்த பேட்ச் ஏரியான்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் இந்த ஃப்ரண்ட் வீலில் இருக்கிற பேட்ச் ஏரியாவை எடுத்துப்போம். இதில் வந்து உங்களுக்கு கார்னரிங் ஃபோர்ஸ் அதிகமாக ஆக்ட் ஆகிறதுனால இதோட ஃபார்மேஷன் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக டெஸ்ட் ஆகி, அதாவது டிஃபார்ம் ஆகி உங்களுக்கு ஒரு பாயிண்ட் ஆஃப் த டேரக்ஷனில் போகும். இதுதான் நான் வந்து டேரக்ஷன் ஆஃப் த வீல் பாயிண்டட்னு சொல்லியிருந்தேன். இதுவே நீங்கள் ரெஸ்ட் ஆஃப் த வீல்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுலேயும் உங்களுக்கு வந்து இந்த டிஃபார்மேஷன் நடக்கும். பட் என்னென்னா இதில் கார்னரிங் ஃபோர்ஸ் உங்களுக்கு கம்மியாக ஆக்ட் ஆகிறதுனால இதோட லைன் வந்து உங்களுக்கு இன்னொரு சைடு வந்து போகும். இதுதான் வந்து நான் டைரக்ஷன் ஆஃப் த டயர் பேட்ச் ட்ராவலிங் சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். இந்த ரெண்டு லைனால கிரியேட் ஆகிற டிஃபரன்ஸை தான் வந்து ஸ்லிப் ஆங்கிள் சொல்லிட்டு சொல்லுவாங்க. என்னடா மெயின் கான்செப்ட் விட்டுட்டு வேற என்னமோ பேசிட்டு இருக்கேன்னு நினைக்காதீங்க. இந்த அண்டர்ஸ்டியர் அண்ட் ஓவர்ஸ்டியர் ஆகிறதுக்கு மெயின் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லிப் ஆங்கிள் தான். சரி வாங்க இப்போ அண்டர்ஸ்டியர் என்னன்னு பார்ப்போம். இந்த அண்டர்ஸ்டியர் வந்து உங்களுக்கு மோஸ்ட்லி இந்த ஃப்ரண்ட் வீல் டிரைவ் காஸ்ல தான் அதிகமாக நடக்கும். சரி இப்போ நீங்கள் காரை நல்லா ஸ்ட்ரெயிட்டாக ஸ்பீடாக ஓட்டின்னு இருக்கீங்க, டக்குன்னு ஒரு கார்னரில் வந்து நீங்கள் கார்னரிங் பண்ணுறீங்க. இது ஒரு ஃப்ரண்ட் வீல் டிரைவ் காரனால இதோட ஃப்ரண்ட் செட் ஆஃப் வீல்ஸ் வந்து உங்களுக்கு சைமல்டேனியஸாக வீலை டர்ன் பண்ணவும் பார்க்கும், ப்ளஸ் ஆக்சலரேட்டாக ஆகும். ஸோ இந்த மாதிரி நடக்கும்போது உங்களுக்கு வந்து வீல் ஸ்லிப் ஆகும். இந்த வீல் ஸ்லிப் ஆகிறதுனால உங்களுக்கு வந்து நீங்கள் இன்டென்ட் பண்ணுற டேரக்ஷனோட நீங்கள் வந்து கார் உங்களுக்கு வந்து கொஞ்சம் தள்ளி போய் வந்து டர்ன் ஆகும். இதுதான் வந்து நம்ம அண்டர்ஸ்டியர்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகே, இப்போ இந்த அண்டர்ஸ்டியர் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நீங்கள் பார்த்துட்டீங்க. இந்த அண்டர்ஸ்டியர் இப்போ எப்படி ப்ரிவென்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் நார்மலாக ஒரு கர்வில் வந்து நீங்கள் டர்ன் பண்ணுறதோட இந்த அண்டர்ஸ்டியர் ஆகும் போதுன்னு உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் வந்து இந்த ஸ்டேரிங் வந்து கொஞ்சம் ஏர்லியராக திருப்பினீங்கன்னா டயர்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஸ்லிப் ஆகி உங்களுக்கு இன்டென்ட் பண்ண டேரக்ஷனுக்கே கொண்டு போய் விட்டுரும். ஓகே, ஓவர்ஸ்டியர். ஓவர்ஸ்டியர் உங்களுக்கு மோஸ்ட்லி இந்த ரியல் வீல் டிரைவ் காஸ்ட்ல தான் அதிகமாக நடக்கும். நீங்கள் போன வாட்டி எடுத்த சினாரியோ இந்த வாட்டி எடுத்துக்கோங்க. நீங்கள் நல்லா ஸ்பீடாக போயிட்டுருக்கீங்க, டக்குன்னு ஒரு கார்னரில் வந்து டர்ன் பண்ண பார்க்குறீங்க. அப்போ இந்த ஃப்ரண்ட் வீல்ஸ் வந்து நீங்கள் இன்டென்ட் பண்ணுற டேரக்ஷனுக்கு போக ட்ரை பண்ணும். பட் இந்த ரியர் வீல்ஸ் இன்னும் ஆக்சலரேஷன் நடந்துட்டு இருக்கனால அது டயர்ஸ் வந்து ஸ்லிப் ஆகி கம்ப்ளீட்டாக அது வேறு டேரக்ஷனில் போயிடும். ஸோ இன்னும் உங்களுக்கு நான் சிம்பிளாக சொன்னால் இந்த ஃப்ரண்ட் வீல்ஸில் ஸ்லிப் ஆங்கிள் அதிகமாக இருந்துச்சுன்னா அண்டர்ஸ்டியர் ஆகும். இதுவே ரியர் வீல்ஸில் ஸ்லிப் ஆங்கிள் அதிகமாக இருந்துச்சுன்னா ஓவர்ஸ்டியர் ஆகும். ஸோ நான் உங்ககிட்ட இன்னொரு இன்ஃபர்மேஷன் சொல்லணும்னு நினச்சேன். இந்த கார் மேனுஃபேக்சர்ஸ் இந்த காரை டிசைன் பண்ணும்போதும் ஜென்ரலாக இந்த அண்டர்ஸ்டியர் ஆகிற மாதிரி தான் மோஸ்ட்லி டிசைன் பண்ணுவாங்க. அதுக்கு இன்னும் ரீசன் பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்டியரை நீங்கள் ஈஸியாக ப்ரெடிக்ட்டும் பண்ணிடலாம், கண்ட்ரோலும் ஈஸியாக பண்ணிடலாம். பட் இதுவே நீங்கள் ஓவர்ஸ்டியர் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதை ப்ரெடிக்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம், அதை கண்ட்ரோல் பண்ணுறது அதுக்கு மேலே ரொம்ப கஷ்டம். அப்போ இந்த ஃபார்முலா 1 ரேசஸ்னால் நல்லா ஸ்பீடாக வந்து திரும்புவாங்களே, அப்போ அவங்களுக்கு இந்த அண்டர்ஸ்டியர் அண்ட் ஓவர்ஸ்டியர் ஆகாதா அப்படின்னு நீங்கள் என்கிட்ட கேட்டிங்கன்னா உன்னை நல்லா நோட் பண்ணுங்கள், அவங்க எக்ஸ்பீரியன்ஸான டிரைவர்ஸ். அது மட்டும் இல்லாமல் அவங்களோட காஸ்ட்ல வந்து இந்த சில ப்ரிவென்டிவான மெஷர்ஸ் வச்சுருப்பாங்க, லைக் இந்த வித் ஆஃப் த டயர் அதிகப்படுத்தி ஓட்டுறது, அந்த டயர் ப்ரெஷர் வந்து உங்களுக்கு கம்மியாக வச்சு ஓட்டுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த டயரோட டவுன் ஃபோர்ஸையும் வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. இந்த டவுன் ஃபோர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுனால இந்த டயரில் ஆக்ட் ஆகிற லோடு வந்து உங்களுக்கு கம்மியாகும். ஸோ இப்படி தான் இந்த அண்டர்ஸ்டியர் அண்ட் ஓவர்ஸ்டியரை கண்ட்ரோல் பண்ணுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக தெரிஞ்சதுன்னா அதை ஷேர் பண்ணிவிடுங்க, அண்ட் சப்ஸ்கிரைப் டு அவர் ஃபோர் வீல்ஸ் சேனல். நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அன்டில் பை.